வணக்கம் ஒரு எலி ஒரு பண்ணையார் வீட்டில் வெகு காலமாக உல்லாசமாக வாழ்ந்தது போல் இரவில் உணவு தேட வெளியே புறப்பட்டது அப்போது பண்ணையாரும் அவருடைய மனைவியும் ஒரு பெட்டியை பிரிப்பதை கண்டது தனக்குத்தான் ஏதோ உணவு கிடைக்கப் போகிறது என்ற ஆவலுடன் எலியும் அதை பார்க்க அவர்கள் அதிலிருந்து ஒரு எலிப்பொறியை வெளியே எடுத்தனர் அதை கண்ட எலி மிகவும் பயந்து நொந்து போனது இந்த எலிப்பொறியை வீட்டிலிருந்து தூக்கி எறிய வேண்டும் அல்லது உடை தெரிய வேண்டும் என்று திட்டம் போட்டது அதற்கு உதவிக்கு யாராவது துணை வேண்டும் என்று வேகமாக தோட்டத்திற்கு ஓடி ஒரு கோழியிடம் என்னை கொள்ள எழுப்பொறி வச்சுருக்காங்க நீங்கள் தான் அதை உடைக்க எனக்கு உதவி செய்யணும் என்றது கோழியோ சத்தமாக சிரித்து அந்த பொறியினால் எனக்கு எந்த ஆபத்தும் இல்லை அது உன்னுடைய பிரச்சனை அதை நீ தான் சரி செஞ்சுக்கணும் முதல்ல எங்கேருந்து போப்போ என சொல்லி விரட்டியது அடுத்து வேகமாக ஓடிய எலி ஒரு கெடா ஆட்டிடம் சென்று கெடான கெடான என கொலை செய்ய ஒரு பொறி வச்சிருக்காங்க நீங்கள் தான் அதை எப்படியாவது உடச்சி எறியணும் என்றது நக்களுடன் சிரித்த அந்த கெடா ஆடு எலி பொறிக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் உனக்கு உதவினா எனக்கு என்ன கிடைக்கும் நீ இருந்தா என்ன சத்தா எனக்கென்னா என்றது மிகவும் மன வருத்தத்தில் இருந்த எலி வானத்தை பார்த்து கடவுளிடம் வேண்டியது அப்போது திடீரென படார் என்ற ஒரு சத்தம் அம்மா வேகமாக ஓடி அந்த எலிப்பொரியில் ஒரு பாம்பு மாட்டிக்கொண்டது என தெரியாமல் அதை திறக்க வழியில் துடித்த அந்த பாம்பு ஓங்கி ஒரே போடாக பன்னையார் அம்மாவை கொத்திவிட்டது வீட்டில் இருந்தவர்கள் பரபரப்புடன் பன்னையார் அம்மாவை ஆஸ்பத்திரியில் சேர்த்தனர் விஷம் இறங்கிவிட்டது ஆனால் காய்ச்சல் தான் இன்னும் இறங்கவில்லை அதற்கு கோழி சூப் குடித்தால் இறங்கிவிடும் என்று யாரோ ஒருவர் கூற உடனே பண்ணையில் இருந்து அந்த கோழியை பிடித்து அறுத்து சூப் வைத்து கொடுத்தனர் உடல்நலம் தேறி வீட்டிற்கு நல்லபடியாக தன் மனைவி வந்துவிட்டால் குலசாமிக்கு ஒரு கெடா விருந்து வைக்க வேண்டும் என்று நினைத்த அந்த பண்ணையார் அதன்படி பண்ணையில் இருந்த அந்த கெடாவை பிடித்து எல்லோருக்கும் விருந்து வைத்தார் இதையெல்லாம் வேடிக்கை பார்த்த அந்த எலி தன்னுடைய பிரச்சனை மட்டும் இன்னும் தீரவில்லையே என மறுபடியும் சோகமானது திடீரென யோசித்த பண்ணையார் இந்த எலி பொறியினால் என் மனைவிக்கு இந்த நிலைமை தனக்கும் எவ்வளவு செலவு என்று அந்த எலிப்பொறியை தூக்கி குப்பையில் எறிந்து விட்டார் அதை பார்த்த அந்த எலி ஒரு மெல்லிய புன்னகையுடன் வானத்தை பார்த்து கடவுளுக்கு நன்றி சொன்னது இதில் இருக்கும் நீதி ஒருவர் பிரச்சனை என்று உங்களிடம் வந்தால் அவரை மேலும் புண்படுத்தாதீர்கள் ஏனெனில் காலம் ஒரு சக்கரம் போன்றது எப்போது யாருக்கு எது வேண்டுமானாலும் நடக்கலாம்